இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 71 வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது எல்லாமே, குறிப்பாக நமக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே நன்மைக்காக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிற தகப்பன், ஒருபோதும் தீமை செய்யாதவர், தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை நேரத்திலே நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிற பாதையை நினைத்து, குறிப்பாக உபத்திரவமான போராட்டமான பாடுகள் நிறைந்த அந்த பாதைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, இந்த பாடல் என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. இந்த காலை வெள்ளே நமக்கு வருகிற பாடுகள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு கருவியாக இருப்பதற்காகத்தான் இந்த பாடுகள் உபத்திரவங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். ஒருமுறை ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கே கழுகை குறித்து ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது. கழுகு எப்பொழுதுமே மனிதர்கள் வரக்கூடாத இடத்தில் தன்னுடைய கூட்டை கட்டும். மிக உயர்ந்த மரம் அல்லது மிகப்பெரிய மலைகள் நிறைந்த பகுதிகளிலே, கூர்மையான பகுதியிலே தன்னுடைய கூட்டை கட்ட ஆரம்பிக்கும். அதை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது அது பயன்படுத்துகிற பொருட்கள் என்னவென்று தெரியுமா? கூர்மையான முற்கள், கூர்மையான கற்கள், கண்ணாடி துண்டுகள், இப்படிப்பட்ட கூர்மையான பொருட்களை கொண்டு முதலாவது தன்னுடைய கூட்டை கட்டும். பின்பதாக அந்த கூட்டுடைய மேல் பரப்பிலே தன்னால் வேட்டையாடப்பட்ட மிருகங்கள் பறவைகளுடைய தோள்களை மேலே வைத்து அதை ஒரு மெத்தை போல் செய்துவிடும். அதற்கு பின்பதாகத்தான் அந்த கூட்டிலே தன்னுடைய முட்டைகளை இட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சுகள் பிறந்தவுடன் அந்த குஞ்சுகளுக்கு அந்த கூடு மேற்பரப்பில் இருக்குதான மற்ற மிருகங்களுடைய தோள்கள் எல்லாம் நல்ல ஒரு கதகதப்பான மெத்தையை போல இருக்கும். எனவே அந்த குஞ்சுகளுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த கூட்டிலேயே இருந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அது மட்டுமில்லாமல் அந்த தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை தேடி எடுத்து கொண்டு வந்து அந்த கூட்டில் வைத்தே கொடுக்கும். இது கொடுக்க கொடுக்க இந்த கூட்டில் அந்த குஞ்சுகள் தங்கியிருக்க இருக்க நாளாக நாளாக அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த குஞ்சுகள் வளர்ந்து வரக்கூடிய நாட்களிலே அந்த கூட்டிலேயே இருந்து விட வேண்டும் என்று சொல்லி தனக்கு ஒரு சேஃப் ஜோனை உருவாக்கி அங்கே இருந்து விடும். அப்பொழுது அந்த கழுகு, தாய் கழுகு பார்க்கும், இனிமேல் இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த மிருகத்துடைய தோலை எடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தோலையாக எடுத்து எடுத்து அப்புறப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கூர்மையான கற்கள் முட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஞ்சுகளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது எல்லா தோள்களையும் அதை எடுத்துவிட்ட பின்பதாக முற்றிலுமாய் அந்த கூடு முழுவதும் முட்களும் கல்லுகளுமாக தான் இருக்கும். அது அந்த குஞ்சுகளுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்து வேற வழி இல்லாமல் இந்த கூட்டை விட்டு வெளியே போனால் பரவாயில்ல என்று சொல்லி அது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து பறக்க கற்றுக்கொள்ளும். பின்பதாக அந்த கூட்டை விட்டு பறந்து சென்றுவிடும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த கழுகு அந்த குஞ்சுகள் வைத்திருந்த அந்த கூட்டை கலைப்பது என்பது, குறிப்பாக அதற்கு தானே ரொம்ப அந்த மெத்தை போன்று இருக்கிறதான அந்த தோள்களெல்லாம் எடுத்து அந்த கூட்டை தங்கியிருப்பதற்கு ஆகாத ஒன்றாய் மாற்றுவதற்கு காரணம் குஞ்சுகள் மீது வைத்த வெறுப்பு அல்ல, குஞ்சுகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, குஞ்சுகள் இந்த கூட்டை விட்டு இன்னும் உயரை பறக்க வேண்டும், இன்னும் அந்த குஞ்சுகள் வளர வேண்டும், இன்னும் ஆகாயத்தை நோக்கி மிக உயரத்தில் பறந்து தன்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த தாய் கழுகு இவ்வாறாக செய்கிறது. இதே போல ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுமதிப்பது என்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, இன்னும் மேலே செல்வதற்கு, இன்னும் உயரே செல்வதற்கு கர்த்தர் நம்மை பழக்கு வைக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு என்ற மனிதனும் தன்னுடைய குடும்பத்தோடு, குறிப்பாக தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக தகப்பனோடையே இணைந்து வாழ்ந்து வந்தான்.
அதனால் அவன் மிகுந்த செல்ல பிள்ளையாய் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்க அநேகருடைய வெறுப்பையும் சம்பாதித்தான், அநேகருடைய பொறாமையை சம்பாதித்தான். ஆனால் கர்த்தரோ அந்த யோசேப்பை கொடுத்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். அவன் மூலமாய் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ரட்சிக்க வேண்டும், பஞ்ச காலத்தில் காப்பாற்ற வேண்டும் என்ற திட்டத்தை வைத்திருந்தார். அதனாலே அவனுடைய அந்த சேஃப் ஜோன், தகப்பனுக்கு செல்ல பிள்ளை என்ற அந்த மேன்மை இழக்க செய்தார். படுகுழியின் அனுபவத்தை தந்தார், சிறைச்சாலையின் அனுபவத்தை தந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது கர்த்தர் அவனை ஒரு ராஜ ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வைத்தார், மேன்மைப்படுத்தினார். அப்பொழுது அவன் நினைத்தான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, பாடுகளின் வழியாய் சென்றதினால்தான் இன்றைக்கு எனக்கு இந்த மேன்மை கிடைத்தது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இந்த காலை நேரத்திலே உபத்திரவத்தின் வழியாய் சென்று கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உயர்வை தருவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். தாவீது சொன்னது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். போராட்டங்களை ஜெயிப்போம். கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்து நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நீர் அனைத்தையும் நன்மைக்கென்று செய்கிற தேவன், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். இந்த காலை நேரத்திலே உபத்திரவத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த உபத்திரவம் நல்லது என்பதை உணரத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு வெற்றியின் நாளாக அமைய நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.